வணக்கம். திரு இறையருள் சேனலுக்கு அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நமது பதிவிலே நாம் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் 15வது திவ்ய தேசமாக விளங்கும் திருச்சேரை அருள்மிகு சாரநாத பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளை காண உள்ளோம். இத்தலத்தின் மூலவராக அருள் பாலிப்பவர் அருள்மிகு சாரநாத பெருமாள். இத்தலத்தின் உற்சவர் அருள்மிகு மாமதலை பிரான். இத்தலத்து தாயார் சாரநாயகி தாயார். இத்தலத்து பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலம் காட்டியபடி நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த அற்புதமான திருச்சேரை ஆலயத்தில் அமைந்துள்ள விமானம் சார விமானம், தீர்த்தம் சார புஷ்கரணி. இத்தலத்து பெருமாள் மார்க்காண்டேயருக்கும் காவிரி தாயாருக்கும் பிரத்யட்சமாக சேவை சாதித்தவர். இந்த திருத்தலத்தின் புராண பெயர் பஞ்சசார க்ஷேத்திரம். அருள்மிகு சாரநாத பெருமாள் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஊர் திருச்சேரை, மாவட்டம் தஞ்சாவூர். இப்பொழுது இந்த திருத்தலத்துடைய தல வரலாற்றினை காண்போம். பிரளய காலத்தில் பிரம்மா இத்தலத்து மண்ணை எடுத்து ஒரு குடம் செய்து அதில் வேதங்களை வைத்து காப்பாற்றியதாக புராணங்கள் கூறுகிறது. ஒரு முறை காவிரி தாய் பெருமாளிடம், அனைவரும் கங்கையே உயர்ந்தவள், அங்கு சென்று நீராடினால் பாவங்கள் துளையும் என்று பெருமை பேசுகிறார்கள், அத்தகைய பெருமை எனக்கும் வேண்டும் என கேட்டு இத்தல சார புஷ்கரணியின் மேற்கு கரை அரச மரத்தடியில் தவமிருந்தாள். இவளது தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் குழந்தை வடிவில் காவிரி தாயின் மடியில் தவழ்ந்தார். தனக்கு இந்த பெருமை மட்டும் போதாது என காவேரி கூறியவுடன் கருட வாகனத்தில் சங்க சக்கரதாரியாக 5 தாயார்களோடு காட்சி கொடுத்தார். வேண்டும் வரம் கேள் என்று காவிரி தாயிடம் பெருமாள் கூற, அதற்கு காவேரி, தாங்கள் எப்போதும் இதே கோலத்தில் இங்கு காட்சி தர வேண்டும், கங்கையிலும் பெண்மை எனக்கு தந்தருள வேண்டும் என்றாள். பெருமாளும் அப்படியே செய்தார். மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு இடது பக்கத்தில் காவிரி தாய் இருப்பது இன்றும் நாம் காணலாம். இப்பொழுது இந்த திருத்தலத்துடைய தலச்சிறப்பினை நாம் காண்போம். இத்தலத்தில் மட்டும்தான் பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி, மகாலட்சுமி, சாரநாயகி, நீலாதேவி என்ற 5 தேவியருடன் அருள் பாலிக்கிறார். இத்தலத்து மண் மிகவும் சத்து நிறைந்தது, எனவே தான் தலத்தின் நாயகர் சாரநாத பெருமாள் எனப்பட்டார். தலம் திருச்சாரம் என்று வழங்கப்பட்டது. இதுவே காலப்போக்கில் மருவி திருச்சேரை ஆனது. பெருமாளின் 108 திருப்பதிகளுள் 15வது திவ்ய தேசம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இத்திருத்தலத்தின் பெருமைகளை நாம் காணலாம். பூதேவியின் தந்தை மார்க்காண்டேயர். மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு வலது பக்கம் மார்க்காண்டேயர் வீற்றிருக்கிறார். மார்க்காண்டேயர் இத்தலத்தில் தான் முக்தி அடைந்தார் என்று கூறப்படுகிறது. உப்பிலியப்பன் கோவிலில் தனது மகள் பூமாதேவியை சிறுவயதிலேயே பெருமாள் விரும்புகிறார். அதற்கு மார்க்காண்டேயர், சுவாமி, இவள் சிறு பெண், இவளுக்கு சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வாறு இவளை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிறார். அதற்கு பெருமாள், இவள் உப்பே போடாமல் சமைத்தாலும் அதை நான் திருப்தியாக ஏற்றுக்கொள்வேன் என கூறி பூதேவியை திருமணம் செய்து கொள்கிறார். அன்றிலிருந்து பெருமாள் உப்பிலியப்பன் என்ற திருநாமத்துடன் உப்பில்லாத நிவேத்தியத்தையே ஏற்றுக்கொள்கிறார். மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசுவாமி சந்நிதியில் திருப்பணிக்காக அழகிய மணவாள நாயக்கர் மன்னர் ஆணைப்படி இவ்வூர் வழியாக வண்டிகள் சென்றன. வண்டிக்கு ஒரு கல்வீதம் இக்கோயில் திருப்பணிக்கு நரபூசல பூபாலன் என்பவன் மன்னனுக்கு தெரியாமல் இறக்கி வைத்தான். இதை கேள்விப்பட்ட மன்னன் விசாரிக்க இங்கு வந்தார். இதனால் பயந்த நரசூலபாலன் இத்தல பெருமாளை வேண்டினான். பெருமாள் மன்னார்குடி ராஜகோபாலனாக மன்னனுக்கு காட்சியளித்தார். மகிழ்ந்த மன்னன் இருவருமே ஒன்றுதான் என்று நினைத்து இங்கு ஆலயத்திற்கும் திருப்பணிகள் செய்ய உத்தரவிட்டான். இத்தல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மூலவர் சந்நிதியின் மேலுள்ள விமானம் சார விமானம் எனப்படுகிறது. கோயில் நீளம் 380 அடி, அகலம் 234 அடி, கிழக்கு நோக்கிய 90 அடி உயர பிரம்மாண்டமான ராஜகோபுரம். கோயிலுக்கு எதிரில் உள்ள சார புஷ்கரணியில் மேற்கு கரையில் அகத்தியர், பிரம்மா, காவிரி ஆகியோர் தனிசன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். கோயில் உள் பிராகாரத்தில் சீனிவாச பெருமாள், ஆழ்வார்கள், நம்மாழ்வார், உடையவர் எனப்படும் இராமானுஜர், அவரது சீடரான கூரத்தாழ்வார், ராமர், ஹனுமான், ராஜகோபாலன், ஆண்டாள் மற்றும் சத்யபாமா ருக்மிணி சமேத கண்ணபிரான், நரசிம்மமூர்த்தி, பாலசாரநாதர் என பல சன்னதிகள் இந்த ஆலயத்தில் இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஆகும். இந்த திருத்தலத்தில் செய்த பாவங்களிலிருந்து விலக இங்கு வழிபாடு செய்கிறார்கள்.
இந்த பெருமாளை வழிபாடு செய்தால் 100 முறை காவிரியில் குளித்த புண்ணியம் கிடைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தலத்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாற்றி வழிபட்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை இவர்கள் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். இத்தல பெருமாளை அனைவரும் தரிசித்திருக்கிறார்கள். இத்தலத்து பெருமாளை திருமங்கை ஆழ்வார் 13 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இத்திருத்தலத்தில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஒரு தைப்பூச தினத்தில்தான் காவிரி தாய்க்கு பெருமாள் காட்சி கொடுத்தார் என்பதால் தைப்பூசம் இங்கு சிறப்பாக உள்ளது. 10வது நாள் தேர் திருவிழா. காவிரி தாய்க்கு காட்சியளித்த தை மாத பூச நட்சத்திரத்தில் வியாழன் சஞ்சரித்த காலமாகும். எனவே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வியாழன் வரும்போது இந்த புஷ்கரணியில் நீராடுவது என்பது மகாமகத்திற்கு ஈடானது என்பதால் இதை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த அற்புதமான ஆலயம் காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான திருச்சேரை அருள்மிகு சாரநாத பெருமாள் ஆலயம் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாம் முன்பே தரிசித்த நாச்சியார் கோவில் ஆலயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஆலயத்திற்கு நீங்களும் வந்து இத்தல பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வாழ்வில் சகலவிதமான நலன்களையும் பெற வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், திரு இறையருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்து விடுங்கள். அருள்மிகு சாரநாயகி தாயார் சமேத சாரநாத பெருமாள் திருவடிகளே சரணம், காவிரி தாயார் திருவடிகளே சரணம், மார்க்காண்டேய முனிவர் திருவடிகளே சரணம், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நன்றி, வணக்கம்.